இவங்க தான் நம்ம வினுஷா தேவி. இவங்க நம்ம விஜய் டிவியோட கண்ணம்மா. இவங்களோட வயசு 39. என்னது அப்படின்னு நானும் ஆச்சரியமா தான் பார்த்தேன். 1984 பிறந்திருக்காங்கன்னு வருது. அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தா 98 பிறந்திருக்காங்கன்னு 25 வயசுன்னு காட்டுது. இதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு வேற வெப்சைட்ல பார்த்தா 88 பிறந்திருக்காங்கன்னு வருது. ஏதோ ஒன்னு, இவங்களுக்கு வயசு 25-30 இருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் N4 அப்படின்ற படம் மூலியமா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியல்ல ரோஷ்னியை ரீப்ளேஸ் பண்ணாங்க. உண்மை என்னன்னா, இவங்க மேக்கப்போட இருக்கிறதும் மேக்கப் இல்லாம பெருசா வித்தியாசம் இருக்காது. பிகாஸ் இந்த கேரக்டர் அப்படிதான் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, ஆனாலும் நீங்க மேக்கப் இல்லாத போட்டோ பாக்கணும்ல பாருங்க. சரி, இவங்களோட இந்த போட்டோ விடுங்க, இன்னொரு போட்டோ ஒன்னு காட்டுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு யாரோ மாதிரி தோணுதுன்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இந்த போட்டோ பார்த்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக்கா இருக்கும். அழகி படத்துல வர நந்திதா தாஸ் மாதிரி இல்ல. இல்ல. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க தான் நிமிஷிகா ராதாகிருஷ்ணன். இவங்க கண்ணான கண்ணி அப்படின்ற சன் டிவி சீரியல்ல மீராவா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கடைக்குட்டி சிங்கம் சீரியல்ல நீலாம்பரி அப்படின்ற கேரக்டர்ல விஜய் டிவில நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணான கண்ணி. மலையாளம்ல ஒரு சீரியலும் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு சீரியல விட கொலாப் பிசினஸ் தான் இப்போ பயங்கரமா போகுது. அதோட நீங்க ஒரு யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்த லைன்ல நிக்கிறாங்க. அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இங்கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கிறது. சரி, இவங்களோட வித்தவுட் மேக்கப் பிக் பாக்குறீங்களா? Gari magare sane sane ma pani sa pani ma pa magare ma pa pa. எப்படி சூப்பரா இருக்காங்கல்ல? இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் உஷாருபா. அவங்களே வாண்டடா வந்து நான் மேக்கப் இல்லாம இப்படிதான் இருப்பேன் அப்படின்றத போட்டுறாங்க. இல்லன்னா நம்மள மாதிரி ஒரு 4 பேர் கிளம்பி வந்து அவளா இவள் அப்படின்னு போட்டுருவோம்ல. அதனாலதான் பல்லே ஆலியா நீ அங்காலி நல பங்காரமாய். பிரியங்கா குமார், இவங்க ஒரு டாப் நாச் மாடல். அது ஏன் எப்படி சொல்றேன்னு நீங்க அவங்களோட போட்டோஸ் பார்த்தா தெரியும். இவங்களோட வயசு 23. லிஸ்ட்ல இருக்கிற 2K கிட். இவங்களுக்கு சாரியா இருக்கட்டும், மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், சுடியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சும்மா அல்ட்டியா இருக்கு. சீரியல பாத்தீங்கன்னா சாரியிலயும் சல்வார்லயும் தான் தெரிவாங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே நிறைய போட்டோஸ் போடுவாங்க. அதுக்காகவே பாலி வரைக்கும் டிராவல் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஸ்விங்ல இந்த ரெட் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கணும்ன்றதுக்காகவே 5 கிலோ ட்ரெஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க. இவங்க கிருஷ்ணா, துளசி, சாக்லேட் இந்த மாதிரி சில சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் பேட் மேனர் அப்படின்னு படமும் பண்ணிருக்காங்க. இப்ப லவ்வர் அப்படின்ற கன்னட தெலுங்கு படமும் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். இவங்களோட நோ மேக்கப் லுக்க பாருங்க. நல்லா இருக்காங்கல்ல? ஆனா இவங்க கிட்ட எனக்கு பிடிச்சதே இவங்களோட ஹைட் தான். நெக்ஸ்ட் யார்னா, ஒருத்தவங்க மேக்கப் போட்டு போட்டோ ஒண்ணு போடுறேன், அதை பார்த்துட்டு இவங்க யாருன்னு நீங்க கரெக்டா கெஸ் பண்ணுங்க பாக்கலாம். இவங்க எந்த சீரியல்ல நடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க.
ஏன்னா யோசிச்சு மைண்ட் கேட்டலையோ. சரி இன்னும் ரெண்டு போட்டோ கூட பாருங்க. அப்படியே இவங்க எந்த சீரியல் நடிக்கிறாங்கன்னு தெரியலையா? எப்படி தெரியும்? இவங்க தான் எந்த சீரியலுமே நடிக்கலையே. பௌ பௌ பௌ. வெளிக்காட்டிருக்காங்க. இப்போ தெரியுதா எப்படி இந்த பொண்ணு எப்படி மாத்திருக்காங்கன்னு? உன் சொல்றியா உன் சொல்றியா ஷோல டிஜே பிளாக்குக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்செப்ட கிரியேட் பண்ணாங்க. பிளாக்க பார்க்காம இருக்கு. அது ஓரளவுக்கு நல்லதா போயிட்டு இருந்துச்சு. பாக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனா இந்த அக்கா திடீர்னு உஷாராயி பெரிய வலையா நம்ம டிஜே பிளாக்கு விரிச்சாங்க. ஆனா அந்த மனுஷ வலையில சிக்காம சிஸ்டர் எனக்கு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி ஓடி போயிட்டாரு. இவங்க காதல்னு வைக்க பார்த்தாங்க அப்பு. அதனால இவங்களுக்கும் டிஜே பிளாக்கும் கிரியேட் ஆச்சு கேப்பு. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ். இவங்க ஜெனியா பாக்கியலட்சுமி சீரியல்ல சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வயசு 28. இவங்க ஃபர்ஸ்ட் அடங்காதே அப்படின்னு ஒரு படம், அதுலயும் ஜிவே பிரகாஷ் லீடா பண்ணிருப்பாரு. அப்புறம் கண்ணாடி அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி சீரியல்ஸ்ல கேளடி கண்மணி, லக்ஷ்மி வந்தாச்சு, சுமங்கலி இந்த மாதிரி சன் டிவி சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில பாக்கியலட்சுமி செல்லமான்னு ரெண்டு சீரியல் பண்ணாங்க. இப்ப செல்லமா இல்லாம வெறும் பாக்கியலட்சுமி மட்டும் பண்றாங்க. இவங்க ஆந்திராவா இருப்பாங்களா கேரளாவா இருப்பாங்களான்னு பயங்கரமா யோசிச்சு ஆக்கர்சில இவங்க ராமநாதபுரம் பொண்ணாப்பா. அப்ப நம்ம நேச்சுரல் பியூட்டி எப்படி இருக்கு நீங்க பாக்க நோலியா? இதோ பாருங்க. மாலை அந்திகளில் மனதின் சந்துகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுதே. உண்மையாலுமே இவங்க நேச்சுரல் பியூட்டி தான்ப்பா. அதோட இவங்க சீரியல்ல போட்டிருக்க சாரீஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, இன்க்ளூடிங் மீ. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிடிக்கும் போதா உண்மையிலுமே நானும் பொண்ணுதான் அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நீ பார்த்த பார்வைக்கு நன்றி ஈஸ்வரி. இவங்களுக்கு கனிஹான்ற பேரை விட ஈஸ்வரின்ற பேர் தான் நல்லா செட் ஆகுது. இப்ப எதிர்நீச்சலையும் அதான் பேரு. இவங்களோட ஃபர்ஸ்ட் படமான ஃபைவ் ஸ்டார்லயும் அதான் பேரு. இவங்க தமிழ் கன்னடம் தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்ல கலக்கு கலக்குன்னு கலக்கி ஒரு 20-30 படங்கள் பண்ணிருக்காங்க. சரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட். இப்ப நான் சொல்ற டயலாக் எல்லாம் என்ன படம் கண்டுபிடிக்கிறீங்களா? போ தனியா போறன்னு கிளம்பிட்டல்ல, என்ன தெரியலையா? சரி இந்த டயலாக் கேளுங்க. எல்லாரும் இதை தானே சாப்பிடுறா, என்ன இதுவும் தெரியலையா? சரி லாஸ்ட் டயலாக், அம்மா என்னமா இதெல்லாம்? இந்த வாய்ஸோட டோனை கேட்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு சாஃப்ட் மெல்லடியா டப்பிங் பண்ணதே நம்ம கனிஹா தான். ஃபர்ஸ்ட் டயலாக் சச்சின்ல ஜெனிலியாக்காக பேசிருப்பாங்க. நெக்ஸ்ட் அன்னியன்ல சதாக்காக பேசிருப்பாங்க. லாஸ்டா சொன்னது சிவாஜியில நம்ம ஸ்ரேயாக்காக பேசிருப்பாங்க. சரி சரி பேசினதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கனிஹாவோட வித்தவுட் மேக்கப் பிக் பாக்குறீங்களா? இந்த பிக்சருக்கும் இவங்க வாய்ஸ்க்கும் நல்லா தான் மேட்ச் ஆகுது. ஆனா ஒன்னு நோட் பண்ணீங்களா, இவங்களுக்கு வயசு 40, ஆனா நல்லா யங்கா இருக்காங்கல்ல. ட்ரீட்மெண்டோ வரமோ எதா இருந்தாலும் நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யாருன்னு நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன், அவங்களை யாரு நீங்க கண்டுபிடிங்க. 3 seconds உங்களுக்கு டைம் தரேன். 3, 2, 1. சத்தியமா நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இவங்க தான் ஜனனி அசோக்குமார். இவங்க மாப்பிள்ளை, மௌனராகம், ஆயுத எழுத்து, நாம் இருவர் நமக்கு இருவர், காற்றுக்கெனவேலி இந்த மாதிரி நிறைய விஜய் டிவி சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போட்டோக்கும் அவங்களோட ஆக்சுவல் போட்டோக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லப்பா. ஆனா சீரியல்ஸ்ல இருக்கிற கெட்டப்புக்கெல்லாம் இதுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. பட் இந்த போட்டோ ஷூட்னு பண்றாங்க இல்லையா, அப்படி கூட்டிட்டு போய் ஆளே வேற மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா இவங்களோட நோஸ் தான் மேக்கப்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி சும்மா கட் டவுன் பண்ணிடுறாங்க நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு இவங்களோட வித்தவுட் மேக்கப் பாருங்க, அப்ப உங்களுக்கே புரியும். ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க மூக்கின் நுனி. இவங்க மூக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்குல்ல, கியூட் கேர்ள் தான்ப்பா. ஓகே அரேஞ்சபிள்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு புதுசா நிறைய பேர் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் யாருமே புதுசு கிடையாது, நம்ம ரெகுலரா டெய்லி பாக்குற ஃபேஸஸ் தான். சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல பாட்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து சிறப்பா செஞ்சிடலாம். மீதி நிறைய பேர் இருக்காங்க. See you all in next video. Until then, tata. Bye bye from Rakesh and Jeni. See you.